அனைத்துறம் வணக்கம். நாம் இன்றைய பிடிஜிபியில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இடம்பெறப் போகின்ற 7 இந்திய வீரர்களும் யார் யாராக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற 5 வீரர்களிலே 4 வீரர்கள் இந்திய வீரர்களாக காணப்பட்டார்கள். அதற்கமே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அணித்தலைவர் ருத்ராஜ் கெய்க்வாட், சிவன் ரூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் டோனி ஆகிய 4 இந்திய வீரர்களைத்தான் இந்த சிஎஸ்கே அணியினர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கமைய சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே இந்த 4 வீரர்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. எனவே இந்த 4 வீரர்களும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிள்ளைங்களே இடம்பெறுவதன் காரணமாக அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைங்களவனை பலப்படுத்துவதற்கு இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே பல வீரர்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இன்னும் 3 வீரர்களுடைய மிக முக்கியமானதாக காணப்பட்டது. அதற்கமைய அவர்கள் எவ்வாறான வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்த்தாலும் அவர்கள் நடைபெற உள்ள ஏலத்திலே அவர்களுடைய பிள்ளைங்களவனை கட்டமைத்துக் கொள்வதற்காக மிக முக்கியமானதாக 2 இந்திய உபகப்பந்து வீச்சாளர்களையும் அதே போன்று 1 இந்திய சுழற்பந்து வீச்சாளரையும் அவர்கள் வாங்கிக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதற்கமைய ஏற்கனவே அவர்களுடைய தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களே ரவீந்திர ஜடேஜா ஒரு சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய வீரராக அமைந்திருந்தாலும் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே இன்னும் ஒரு தரமான இந்திய சுழற்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவனை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய சிஎஸ்கே அணியுடைய பார்வையிலே இம்முறை ஏலத்துக்கு வருகை தருகின்ற ரவிச்சந்திரன் அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், யுஸ்வேந்திர சகல், ராகுல் சகார் ஆகிய வீரர்களிருந்து ஒரு வீரரை கட்டாயம் வாங்கிக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவர்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் அவர்களுடைய வியூகமாக காணப்பட்டது. இதிலே பெரும்பாலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை பெற்றுக்கொள்வதுதான் இந்த சிஎஸ்கே அணியுடைய வியூகமாக அமைந்திருக்கின்றது என்பது போன்றும் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நடைபெற உள்ள ஏலத்திலே அவர்கள் 2 இந்திய உபகப்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவனை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதிலே பிரதானமாக அவர்கள் தீபக் சகார் அவர்களை ஆர்டிஎம் ஊடாக மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனோடு இணைந்தவாறு டி நடராஜன், புவனேஷ்குமார், கர்ஷப் பட்டேல், சேட்டன் சக்ரி ஆகிய 4 வீரர்களிருந்து ஒரு வீரரை அவர்கள் கட்டாயம் வாங்கிக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைங்களவனை பலப்படுத்திக் கொள்வார்கள். இதிலே சிஎஸ்கேனுடைய பார்வையிலே மிக முக்கியமானதாக டி நடராஜன் அல்லது புவனேஷ்குமார் ஆகிய 2 வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய வியூகமாக அமைந்திருக்கின்றது என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.